அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. ஒருவர் தனது மகளை இன்னொருடைய மகனுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார். ஒரு நிபந்தனையோடு அவரது மகளை இவரது மகனுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிபந்தனையோடு திருமணம் முடித்து வைக்கிறார். இந்த திருமண முறைமை கூடுமா, சிலர் கூடாது என்கிறார்கள் அப்படி என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார்கள். ஹதீஸிலே நம்ம பார்க்கிற நேரங்களில் இது போன்ற திருமண முறைகளை இஸ்லாம் எங்கும் என்ன செய்யவில்லை, தடுக்கவில்லை. குர்ஆன் தெளிவாக சில திருமண முறைகள் கூடாதவைகளை சொல்லி இருக்கிறது. ஹதீஸ்களிலும் திருமண முறைகளில் எதெல்லாம் கூடாதோ அவைகள் தெளிவாக வந்திருக்கின்றன. எனவே இந்த திருமண முறை, தனது மகளை இன்னொருவருடைய மகனுக்கு முடித்து வைக்கின்ற பொழுது ஒரு நிபந்தனையிட்டு, அவரது மகளை எனது மகனுக்கு என்ன செய்யணும், முடித்து வைக்கணும் என்ற ஒரு நிபந்தனையிட்டு, அல்லது சகோதரிக்கு அப்படி மாதிரியான நிபந்தனையிட்டு முடித்து வைப்பது என்பது மார்க்க ரீதியாக எந்த விதமான தடையும் அதில் இல்லை. அதே நேரம் இது போன்ற திருமண விஷயங்களில் நாங்கள் ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். இது சீதனத்தை தவிர்த்து கொள்ளும் முகமாக இந்த மாதிரியான, அதாவது சீதனம் கொடுக்க வேண்டியிருக்குது, எனவே திருமணத்தை சீதனமாக என்ன செய்வோம், மாற்றுவோம் என்கின்ற முறைப்படி நடக்குமாக இருந்தால் இது ஒரு தவறான அணுகுமுறை, மோசமான ஒரு அணுகுமுறை. உதாரணமாக சிலர் இது போன்ற நிலையில் விரும்பாமல் திருமணம் கட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு என்ன செய்கிறாங்க, ஆக்கப்படுகிறாங்க. உதாரணமாக தனது தங்கச்சி எப்படியாவது திருமணம் முடிச்சு வைக்கணும் என்பதனால அண்ணன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இன்னொரு வீட்டு மகளை என்ன செய்கிறாங்க, திருமணம் முடிச்சு கொள்றதுக்கு ஒத்துக்கொள்கிறாங்க. ஏன் ஒத்துக்கொள்கிறாருன்னா அவங்ககிட்ட மார்க்கப்பட்டிருக்காது, இவர் எதிர்பார்த்த அழகு இருக்காது, இவர் எதிர்பார்த்த விருப்பங்கள் எதுவுமே இருக்காது, ஆனால் தனது தங்கச்சிக்கு சீதனம் கேட்குறாங்க என்பதனால ஒரு குடும்பத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எனக்கு என்ன செய்யணும், ஒரு 10 லட்சம் தந்தால் என்னை மகனை முடிச்சு தரேன், இல்லைண்டா எனது மகளை வந்து உங்களோட தம்பிக்கு என்ன செய்ய முடிச்சு வைங்க அப்படின்னா ஓகே, அதாவது சீதனத்துக்கு பகரமாக. எனவே இதுவும் என்னது, இது ஒரு சீதனம் தான். இந்த மாதிரியான ஒரு நிபந்தனை இட்டு, அதாவது அதை வலியுறுத்தி, அவர் விரும்புறது விரும்பாதுன்றது இரண்டாவது கட்டம், அவர் விரும்புவது விரும்பாதுன்றது இரண்டாவது கட்டம், இந்த திருமணம் செல்லுமா செல்லாதுன்ற இரண்டாவது கட்டம். ஆனால் திருமண சீதனத்துக்கு பகரமாக இது ஒரு நிபந்தனையாக இட்டு இந்த மாதிரி நம்ம முடிக்க வேண்டிய எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துருக்கிறோம், கண்கூடாக பார்த்துருக்கிறோம். சில அங்கவீனமான பெண்கள், அந்த அங்கவீனமான பெண்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நான் அடி ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் மன விருப்பமின்றி, மக்களுடைய விருப்பங்கள் இன்றி நிர்பந்தித்து அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. உதாரணமாக அப்படி திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்பதற்காக ஒருவர் வந்து அந்த தங்கச்சியை திருமணம் முடிக்க ட்ரை பண்ணுறாரு, முடிச்சு வைக்க ட்ரை பண்ணுறாரு, சரி வரலை. முடித்து வைக்க முயற்சி எடுக்கிற அந்த சரிவராத நேரத்தில் ஒரு குடும்பத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் முன்னு வராங்க நிபந்தனையோடு. என்ன, அவருடைய சகோதரி அங்கவீனமாக இருக்கிறாங்க, நடக்க முடியாமல் இருக்கிறாங்க, நீங்கள் முடிக்கிறதாக இருந்தால் நான் என்ன செய்கிறேன், முடிச்சு வைக்கிறேன். ஆனால் அவருக்கு அப்படி முடிக்கிறதுக்கான எந்த விருப்பமும் இல்லை, தன் தங்கச்சிக்காகவே என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி திருமணத்தை என்ன செய்கிறாங்க, ஒத்துக்கொள்கிறாங்க. அல்லாஹு தாலா அங்கவீனமாக படைத்தது என்பது அவங்களுக்கு அல்லாஹு தாலா பல அருள் வச்சிருப்பான், அவங்களுக்கு வேற வாழ்க்கைகள் என்ன செஞ்சிருப்பான், அழகான முறையில் வைத்திருப்பான். ஆனால் இப்படியான நிர்பந்தம் ஏற்படுத்தி திருமணம் முடிக்கிற மாதிரியான சூழலை என்ன செய்யாது, இஸ்லாம் வரவேற்காது. இது போன்ற திருமணங்கள் நடக்கின்றன. இந்த திருமணம் செல்லும், இந்த திருமணத்தில் வந்து அதாவது அக்கது செல்லுமான்னு கேட்டால் அக்கது செல்லும், கூடும். ஆனால் இந்த திருமணத்தின் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், விவாகரத்து என்கின்ற ஒன்று வந்தால் ரெண்டு பேரும் விவாகரத்து செய்யப்படுகின்ற ஒரு மோசமான ஒரு விளைவு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எந்த தேவையும் இல்லாமல் அங்கே விவாகரத்து நடந்தால் இங்கே விவாகரத்து நடக்கக்கூடிய நிலைமை, அங்கே ஏதாவது அடி விழுந்தா இங்கே அடி என்ன செய்து விழுது, அங்கே குறை நடந்தால் இங்கே குறை என்ன செய்து நடக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. இந்த மாதிரியான சில சீதனம் நிர்பந்தங்கள் என்ற அடிப்படையில் வந்ததே தவிர, இந்த திருமணம் இந்த மாதிரி மன விரும்பி இப்படி ஒரு திருமணம் நடந்தால் கூடுமான, அந்த மாதிரி திருமணங்கள் கூடுமான்னு கேட்டால் கூடும், அதில் எந்த தடையும் என்னது, அது இல்லை. எனது மகளை நான் உனக்கு முடிச்சு தரேன், நீங்கள் என்ன செய்யணும், உங்களை மகளை எனக்கு என்ன செய்ய முடிச்சு தாங்கன்னு சொல்லி ஒரு விருப்பத்தின் பேரில், ஒரு நட்பிட பேரில் நம்ம ஒரு நட்பை வளர்த்துக்கொள்றதுக்கு, இறுக்கத்தை வளர்த்துக்கொள்றதுக்கு, அல்லது ஏதோ எனது சில விஷயங்கள் எனது பொருத்தமானவர்களாக கண்டு அந்த மாதிரி திருமணம் நடக்குமாக இருந்தால் அந்த திருமணத்துக்கு மார்க்க ரீதியாக எந்த விதமான தடையும் ஹதீஸ்கள் எனது இல்லை, தாராளமாக அந்த திருமணத்தை செய்யலாம். சரி, இந்த சந்தேகம் ஏன் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகாஹு ஷிகார் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு ஷிகார் என்ற ஒரு திருமண முறைமையை என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள் என்ற ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதுபோல இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு போன்ற ஒரு வழியாக இந்த செய்தி என்ன செய்து நிறைய வருது. இந்த ஷிகார் என்ற திருமணத்தை ரசூலுல்லாஹ் தடை செஞ்சாங்க. சில பொழுது அதை தவறாக புரிந்து கொண்டு இந்த திருமணம் தடை அப்படி என்று புரிஞ்சிருக்கலாம். அது என்ன அப்படி என்று சொன்னால், வலி திருமண லாபத்தை தனக்கு சார்பாக மாற்றிக்கொள்கிற அமைப்பில் நடக்கிற திருமணம், அது இந்த திருமணம் அல்ல. அது என்னன்னு சொன்னால், தனக்கு ஒரு நபரை முடித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தனக்கு கீழே உள்ளவரை இன்னொருவருக்கு முடிச்சு வைக்கிறது.
அதான் அது. தான் வழி யார் வழியாக இருக்கிறாரோ அவர் தனக்கு ஒரு ஆளை திருமணம் முடிச்சு கொள்ளணும் அப்படி என்பதற்காக அவர் என்ன செய்யறாருனா, தனது மகளையோ தனது சகோதரியையோ தான் யார் தனக்கு கீழே யார் பொறுப்பில் திருமணம் முடிக்கிறதுக்கு இருக்கிறாங்களோ அவங்கள முடிச்சு வைக்கிறது நோக்கம் என்னன்னு சொன்னால், தனக்கு என்ன செய்யணும், அந்த ஒரு பெண் கிடைக்கணும் என்பதற்காக தனக்கு கீழ் பொறுப்புல உள்ளவர்களை என்ன செய்யறது, இன்னொருத்தருக்கு முடிச்சு வைக்கிறது தான் ஷிகார் என்ற திருமணம். இது வந்து அப்படி இல்லை. இந்த திருமணம் என்பது தன் மகளுக்கு ஒருவரை முடிச்சு வைக்கிறாரு, தனது இன்னொரு சகோதர தனது இன்னொரு தம்பியோ சகோதரரோ இன்னொரு பெண்ணை என்ன செய்யறாங்க முடிக்க. இப்படி நடக்கிற திருமணம் வந்து எனது மார்க்க ரீதியாக ஒரு தடை இல்லை. எப்ப தடை என்று சொன்னால், தனக்கு திருமணம் முடிச்சு வைப்பதற்காக, அதாவது யார் வழியாக இருக்கிறாரோ, தந்தையாக இருக்கலாம் சகோதரராக இருக்கலாம், அவருக்கு திருமணம் நடக்கணும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், ஒரு நிபந்தனையை போட்டு என்ன செய்யறாரு, இன்னொருத்தருக்கு முடித்து வைக்கக்கூடிய அமைப்புல ஒரு தந்தை இருக்கிறார். தந்தை சொல்றாரு, உங்களோட மகளை எனக்கு முடிச்சு வைங்க அப்படி என்று சொன்னா, நான் என்ன செய்ய என்ன மகளை உங்களுக்கு முடிச்சுட்டாரேன் அப்படின்னு சொல்ற அமைப்புல அந்த திருமணம் நடக்குமாக இருந்தால், வழிகள் தனது வழிக்கு பொறுப்புக்கு கீழே விலாயத்தில் உள்ளவர்களை மாற்றிக்கொள்வது, இந்த மாதிரி மாற்றிக்கொள்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அது அதாவது மகர் சொல்லப்பட்டாலும் சரி, மகர் சொல்லப்படாது விட்டாலும் சரி, இந்த திருமணம் என்னது பாத்திலானது, அந்த திருமணம் வந்து அதாவது அந்த திருமணம் கூடாத ஒரு விஷயம். இந்த மாதிரி திருமணத்தை இஸ்லாம் என்ன செய்து கண்டிக்கிறது. அந்த திருமணத்தில் கூட அப்படி ஒரு திருமணம் நடந்து குழந்தைகள் பிறந்து விட்டால் அல்லது திருமணம் நடந்து விட்டால் அந்த திருமணத்தை அவர்கள் பிரிக்கப்பட வேண்டுமா அல்லது அவர் தௌபா செய்தால் போதுமா அப்படி என்கின்ற ஒரு கருத்து முரண்பாடுகளும் என்ன செய்கின்றன இருக்கின்றன. இது இரண்டாவது அம்சம். எனவே ஷிகார் என்ற திருமணத்துக்கும் இதற்கும் என்ன எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நான் மேற்சொன்ன விஷயங்களை கவனத்தில் கொண்டால் போதுமானது.